தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இதனால நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இறைவன் நம்ம எல்லோருக்கும் வாழ்வு என்ற கொடையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வை முழுமையாக வாழ ஒவ்வொரு நாளும் ஆசிரியருக்கு மேல் ஆசிரியர் கொடுத்து நம்ம ஒவ்வொருடைய கண்ணு கருத்துமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இறைவன் தந்திருக்கிற அந்த வாழ்வின கொடைக்காக நன்றி சொல்வோம். ஆண்டவர் நன்றி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என் அவன் நல்லவர். நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்தில் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதித்து அவருடைய வழியிலே வழிநடத்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த இறக்க பெருக்கத்தை நினைத்ததுனால நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, அந்த வாழ்வின் அந்த கொடைக்காக நன்றி. இது அந்த நாளிலே லூக்காஸ் செய்தி 9:7-9 உள்ள இறைவாத்திலே, அக்காலத்தில் நிகழ்த்தவத்தையெல்லாம் குறுநில மன்னன் ஏறுவது கேள்வியிட்டு மனம் குழம்பினான். ஏனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தூண்டியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவன் யாரோ, இவரை பற்றி இவற்றையெல்லாம் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். அன்புகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஏரோதனுடைய மனநிலை பற்றி நான் வாசிக்க கேட்டான். நம்முடைய வாழ்க்கை சொல்லே பல வேளைகளிலே நாம் ஏறுவது போலவே அல்லது ஏறுவதை விட மோசமாக நடந்து கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏசாண்டவர் நற்செய்தியை போதித்துக் கொண்டு மக்களுக்கு குணமளித்துக் கொண்டு ஊர் ஊராக செல்கிறார். அவருடைய இசையாளர்களும் இறையாட்சிக்கு சாட்சியம் பகிர்ந்து கொண்டு பல இடங்களுக்கு செல்கிறார்கள். இயேசுனுடைய அந்த புகழ் பாலஸ்தீனம் எங்கும் பரவுகிறது. இதை கண்டு ஏறுவதால் பொறுக்க முடியவில்லை. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்றோ தான் அநீதியாக கொண்ட யோவான் தான் இயேசு நினைத்து அவன் அஞ்சுகிறார், மனம் கலங்குகிறார். நல்லோர் பிற நல்லது செய்வது கண்டு மகிழ்வர், இவனோ கொலையாளி கொடியவன். பிற நல்லது செய்வது இவனுக்கு கலக்கத்தை வரவைக்கிறது. தானும் நல்லது செய்வதில்லை, பிறர் நன்மை செய்யும் போதோ பொறாமையால் பொங்குகிறான். யார் செய்தால் என்ன, பிறர் பயன்பெறும் போது அது கண்டு நாம் கலங்குவதில்லையா? எங்கும் எவருக்கும் நன்மைகள் செய்யப்பட வேண்டும், அது யாரால் செய்யப்பட்டால் என்ன என்று எண்ணி நாம் மகிழ்கின்றோமா? பிற நன்மைகள் செய்கிற பொழுது அவர்களை நாம் புகழ்கின்றோமா? அவர்களோடு தோள் கொடுத்து நின்று பிறருக்கு நன்மை செய்கின்றோமா? இயேசுவின் போதனைகளை கேட்ட பலர் அவரிடம் வந்தார்கள். இயேசுவிடமிருந்து குணம் பெற்று அவரை நாடினார்கள். இயேசுவின் பால் கொண்ட அன்பினால் பலரும் அவரை பின்பற்றினார்கள். இவ்வாறு பற்பல நோக்கங்களோடு இயேசுவை அவர்கள் காண வந்தார்கள். ஆனால் ஏரோதோ இயேசுவை காண விரும்பியது ஒரு விதமான பயத்தால். அவரிடமிருந்து ஏதாவது புதுமைகள் வரம் பெறலாம் என்பதால் அல்ல, அவருடைய போதையை கேட்க வேண்டும் என்பதால் அல்ல, மாறாக பயத்தால் இயேசுவை பார்க்க நினைக்கிறார். நமக்கும் ஏரோதுக்கும் பல சமயங்களிலே எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. புதுமை வேண்டும், குணம் பெற வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், தேர்வில் மதிப்பெண் பெற வேண்டும் என்று போன்ற காரியங்களுக்காக மட்டுமே நாம் இயேசுவை காண வருவதில்லையா? இயேசுவிடம் வேண்டுவதில்லையா? ஏதோ இயேசு ஒரு வியாபாரி, அவரிடம் இதை கொடுத்து அதை பெறலாம் என்று என்பது ஒன்று. தேவை இருக்கிற பொழுது இயேசுவிடம் சென்று வேண்டினால் போதும் என்று நம்முடைய தேவைகளிலே நமக்கு உதவும் மந்திரவாதியாக அவரை கருதுவது ஒன்று. இவ்வாறு நம்முடைய பக்தி எல்லாம் ஏரோதின் அந்த மண்ணிலிருந்து மாறுபட்டதில்லையே. நமக்கும் ஏரோதுக்கும் என்ன வேறுபாடு? அந்த ஏரோது மன்னன் திருமுழுக்கு யோவான் உயிரை பறித்ததோடு தன்னுடைய அதிகாரத்துக்கு தடையாக இருப்பவர்களையும் கொன்று குவித்தான். அவனுடைய குற்ற உணர்வு அவனை நிம்மதியாக வாழ விடாமல் பயப்பட வைத்தது. அவன் இயேசுவை காண வாய்ப்பு தேடியது மனமாற்றத்துக்காக அல்ல, மாறாக தனது சந்தோஷத்தை தெளிவுபடுத்துவதற்காக மட்டுமே. நாம் ஒவ்வொருவருமே நம்மை பற்றிய சுய ஆய்வு செய்து மனசாட்சியின் அந்த குரலுக்கு கட்டுப்பட்டு தவறை திருத்திக் கொள்வதே நம்முடைய நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகுக்கும். அந்த ஏறவருடைய அந்த மனநிலையை அறவே அகற்றி இயேசுவின் மனநிலையை கேட்டதுனால சிறப்பாக ஜெபிக்கலாமா? ஏறது மன்னன் திருமுழுக்கு யோவானின் உயிரை பறித்ததோடு தன்னுடைய அதிகாரத்திற்கு தடையாக இருப்பவர்களை கொண்டு குவித்தான். அவனுடைய குற்ற உணர்வு அவனை நிம்மதியாக வாழ விடாமல் பயப்பட வைத்தது.
அவன் இயேசுவை காண வாய்ப்பு தேடியது. மனம் மாற்றம் அடைய அல்ல, மாறாக அவருடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்த மட்டுமே. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எதிராக நம்மை விட ஒருவர் முன்னேறுகிற பொழுது, நம்முடைய அதிகாரத்துக்கு தடையாக இருக்கிற பொழுது, நாமும் இந்த ஏறோருடைய மல்லை கொண்டு நாம் வாழ்கிறோம் அல்லவா? நேர்த்து சொல்லும் ஆண்டவரே, அந்த ஏறோருடைய மண்ணை அறவை அகற்றி மற்றவர்களை கொல்ல துடிக்கிற, நான் வாழ வேண்டும், என்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு தடையாக இருக்கிற மற்றவருடைய பெயரை நான் கெடுத்திருக்கிறேன், மற்ற வாழ்வுள்ள தடையாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல இயேசுவின் அந்த மல்லை எனக்கு தாங்க. மனம் குழம்பும் நிலை ஏனோ, உன் பாவத்தினால் தானோ? மன மாறுவாய் மகனே, மன மாறுவாய் மகளே, ஆண்டவரை தேடுபவரே, அவர் அவருடைய இதயத்தில் இருக்கிறார். இயேசு ஆலயத்தை கட்டி எழுப்ப இறை அழைத்தல்ல வாழுங்கள், வாருங்கள், அதன்படி வாழுங்கள் என்ற தேவன் அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒரு பதற்றத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏறுதோடைய மனநிலை, மற்றவங்க முன்னேறக்கூடாது, மற்றவர்கள் பெரிய நிலைக்கு வரக்கூடாது, என்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள, என்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவரே நான் என்னென்னவோ செஞ்சிருக்கிறேன். என்னுடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் மற்றவங்க பேர் நான் கெடுத்திருக்கிறேன், மற்றடைய வாழ்வில் ஒரு தடையாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஏறவுடைய மனநிலையை அறவி அகற்றி உங்களுடைய பிரசத்தில் வாழணும், நல்ல மனசு எனக்கு தாங்க ஆண்டவரே. அவன் இதயத்தில் இருக்கின்றார், ஆண்டவரை தேடுமானோ, அவர் இதயத்தில் இருக்கின்றார். இயேசு ஆலயத்தை கட்டி எழுப்ப, இயேசு ஆலயத்தை கட்டி எழுப்ப, இறை அழைத்தலுக்கு வாருங்கள், நீங்கள் வாருங்கள், வாருங்கள். ஆம் ஆண்டவரே, ஒரு பதறிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. இருந்த நாளில் நீ சொன்ன அந்த வார்த்தை, நல்ல மனது, நல்ல மனது, நல்ல அந்த மனசு தாங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு எதிராக திங்க நினைக்காம நல்லதை மட்டுமே நினைக்கணும். நான் நல்ல நினைச்சேன்னா அந்த ஆசுவாதம் என்னுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். நான் அந்த நேரத்தில் உணர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஏறவுடைய மனலையை அகற்றி உம்முடைய மனலை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பல குழுக்கள்லேருந்து நம்பிக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாள் நிறைவாக ஆசை, நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபிங்க. நல்ல உள்ளத்தை இறை நாளில் உங்கள் ஒவ்வொருக்கும் தருகிறார், நல்ல மனசை உங்களுக்கு தருகிறார். இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாம் உங்களை இருக்கும்போது இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.